ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோவில் வில்லியம் ஃபாக்னருடைய ரோஸ் ஃபார் எம்எல்இ அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரியோடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்போ தான் போடுற நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வில்லியம் கூத்பர்ட் ஃபாக்னர், இவர் வந்து செப்டம்பர் 25, 1897 ஜூலை 6, 1962 வரைக்கும் வாழ்ந்த ஃபேமஸ் அமெரிக்கன் ரைட்டர். நாவல்ஸ் எழுதியிருக்காரு, ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதியிருக்காரு. இவருடைய ஃபிக்ஷனல் கண்ட்ரி அப்படின்னா யாக்னவ் பட்டாவ்பா அப்படிங்கிறது தான். ஸோ இது எதை பேஸ் பண்ணியிருக்கோம், எந்த கண்ட்ரியை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா மிசிசிப்பியில் உள்ள லஃபேட் கண்ட்ரி, அதை ஃபோக்கஸ் பண்ணி இந்த யாக்னவ் பட்டாவ்பா அப்படிங்கிற ஃபிக்ஷனல் கண்ட்ரியை நம்ம வில்லியம் ஃபாக்னர் அவருடைய ஒர்க்கில் எழுதுவார். ஸோ இவருடைய ஃபேமஸ் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா த சவுண்ட் அண்ட் த ஃபியூரி, அப்புறம் ஆஸ் ஐ லே டையிங், லைட் இன் ஆகஸ்ட், அப்சலம் அப்சலம்ங்கிற ஒர்க், அப்புறம் எரோஸ் ஃபார் எமிலி, இந்த ஷார்ட் ஸ்டோரி ரொம்ப ஃபேமஸ். சரி வாங்க, இந்த எரோஸ் ஃபார் எமிலி அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரியை பற்றி பார்த்துடலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஏப்ரல் 30, 1930 த ஃபாரம் அப்படிங்கிற இதில் பப்ளிஷ் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டோரி எங்கே நடக்குது அப்படின்னா, அவருடைய ஃபிக்ஷனல் ஜெஃபர்சன், அதாவது மிஸ்ஸிசிப்பி அப்படிங்கிற பிளேஸில், இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, அவரோட ஃபிக்ஷனல் கண்ட்ரி வந்து யாக்னவ் பட்டாவ்பா அப்படின்ட்டுருக்கேன். ஸோ இந்த ஷார்ட் ஸ்டோரியை டைட்டிலே ஒரு அலிகரிக்கல் டைட்டில் தாங்க, ரோஸ் ஃபார் எமிலி அப்படின்னு சொல்லி படிக்கும்போது ஒரு பியூட்டி, ரொம்ப அட்ராக்டிவ், பியூட்டிஃபுல் அப்படிங்கிற மாதிரி தான் மீன் பண்ணுது இல்லையா. ஆனால் இதனோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, அந்த லேடி வந்து நிறைய ட்ராஜிக் மொமெண்ட்ஸை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஃபாக்டர் சொல்ல நினைக்கிறாரு. சரி வாங்க, இந்த ஷார்ட் ஸ்டோரியில் உள்ள கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். எமிலி கிரையர்சன் இவங்க தாங்க மெயின் கேரக்டர். இவங்க வந்து சிவில் வார் டைமில் பிறந்திருக்கிறாங்க. அவங்க அப்பா வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டு. அவங்களுக்கு வந்து அந்த நியூ சவுத்தில் வந்து நிறைய கல்ச்சுரல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்லாம் வருது, பட் அதெல்லாம் அவங்க இக்னோர், ப்ரையாரிட்டி கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஃபேமிலியே ஸ்ட்ரிக்ட்டுங்கிற மாதிரி ஃபேமிலி. அதனால் அவங்க அப்பா வந்து தன்னுடைய பொண்ணுக்கு ஏற்ற கரெக்டான சூட்டர் வந்து இன்னும் செட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. பட் இப்போ அவங்க வந்து 30s இருக்கிறாங்க, நம்ம எமிலி கிரையர்சன். அப்புறம் நெக்ஸ்ட் கேரக்டர் பாருங்கள், ஹோமர் பேரன் அப்படின்னு ஒரு கேரக்டர். இவர் வந்து ஒரு பிக் மேன், ஒரு ரொம்ப லவுடாக லவ் பண்ணுற ஒரு கேரக்டர். அண்ட் ஸோ இவருக்கு என்ன ஆகுதுங்கிறத நம்ம ஸ்டோரியில் பார்த்துடலாம். சம்மரி பார்க்கும்போது இந்த ஸ்டோரியை பொறுத்தவரை மிஸ் எமிலி கிரையர்சன் இருக்காங்க இல்லையா, அவங்கள பற்றி தான் அந்த ஜெஃபர்சன் பிளேஸே பேசிக்கிட்டே இருப்பாங்க. பட் இவங்க வந்து ஒரு 74 ஏஜில் ஸ்பின்ஸ்டராகவே இறந்துருக்காங்க. என்ன ஆச்சு அவங்க லைஃப்பில் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த ஷார்ட் ஸ்டோரியே. அப்புறம் நான் ஹோமர் பேரன் சொன்னேன் இல்லையா, அவர் வந்து ஒரு யாங்கி டே லேபரர். அவரும் ஜெஃபர்சனுக்கு வந்திருப்பார், அந்த சைட் வாக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக அந்த பிளேஸ்க்கு வந்திருப்பார். அப்படி ஒரு சின்ன கேரக்டர். பட் அவங்களுடைய ரோல் என்னங்கிறத பார்க்கலாம். அப்புறம் அது போக இந்த ஷார்ட் ஸ்டோரியில் நிறைய குட்டி குட்டி கேரக்டர்ஸ்லாம் உண்டு. பேப்டிஸ்ட் மினிஸ்டர், அப்புறம் பேப்டிஸ்ட் மினிஸ்டருடைய ஒய்ஃபு, அப்புறம் ஆல்டர்மென், அந்த போர்ட் ஆஃப் ஆல்டர்மென், அவங்க தான் இந்த ஜெஃபர்சன் சிட்டியை ரன் பண்ணுறவங்க. அவங்களும் ஒரு கேரக்டர் மாதிரி இவங்க காட்டியிருப்பாங்க. அப்புறம் மிஸ் எமிலியுடைய கசின், அப்புறம் ஒரு ட்ரக்கிஸ்ட்டு காட்டியிருக்காங்க. அப்புறம் அப்பா, நம்ம மிஸ் எமிலியுடைய ஃபாதர், அவங்களோட யங் லைஃபே ஸ்பாயில் பண்ணவர் இவர் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்புறம் ஒரு அன்ஐடென்டிஃபைட் நரேட்டர் இருக்கார். அப்புறம் குட்டி குட்டி கேரக்டர்ஸ்லாம் இருப்பாங்க. இதெல்லாம் இந்த ஷார்ட் ஸ்டோரியுடைய கேரக்டர்ஸ். அதுக்கப்புறம் இதனுடைய சம்மரி பார்த்திங்க அப்படின்னா, மொத்தம் 5 செக்ஷன் இருக்குதுங்க. இல்லை ஃபர்ஸ்ட் செக்ஷனில் என்ன நடக்குது அப்படின்னா, அதாவது ஷார்ட் ஸ்டோரியோட பிகினிங்லே எமிலி கிரையர்சன் வந்து இறந்து போயாச்சு, அவங்களோட ஃபியூனரல் நடக்குது. அதை வந்து ஒரு நரேட்டர் வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாரு. அப்போது எமிலியுடைய ஹவுஸ் வந்து அந்த பக்கத்தில் உள்ள நெய்பர்ஸ் எல்லாமே வந்து பார்க்குறாங்க. ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவளை பார்த்தது, அதுக்கப்புறம் அவள் வரவே இல்லை. இப்போ அவளோட வீடை பார்க்குறக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் எமிலி வந்து எந்த டேக்ஸும் பே பண்ணாத ஒரு கேரக்டர். அதே மாதிரி அவள் வந்து எதுக்காக அந்த மாதிரி பே பண்ணாமல் இருந்திருப்பா அப்படின்னா, அவங்க அப்பா இருக்காங்க இல்லையா, எமிலியுடைய அப்பா, அவங்களும் இறந்து போயிட்டார். ஆனால் அவர் வந்து ஒரு நிறைய அமௌண்ட்டை வந்து அவங்களுடைய கம்யூனிட்டிக்காக டொனேட் பண்ணியிருப்பார். அது ஒரு ரீசன். அப்புறம் ப்ரீவியஸ் மேயர் வந்து இந்த பேமெண்ட்டை, இந்த டேக்ஸ் பேமெண்ட்டை இது ரிலேட்டடாகவே சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருப்பார். அதனால் இவ எமிலி வந்து பே பண்ண மாட்டா அப்படிங்கிறது எல்லாரும் சொல்கிறது மூலியமாக தெரிய வருது. அதுக்கப்புறம் அந்த நியூ மேயர்ஸ் வந்து நிறைய பேர் வந்துட்டு போயிருப்பாங்க. அவங்களாம் எமிலியை வந்து டேக்ஸ் பே பண்ண
பண்ண சொல்ல சொல்லியிருப்பாங்க. பட் யாருமே அவளை வந்து டேக்ஸ் பே பண்ண வைக்க முடியல. இப்போ அந்த ஆல்டர்மென் போர்டு சொன்னேன் இல்லையா, அந்த மெம்பர்ஸ், அந்த அவர் சீனியர் மோஸ்ட், அந்த ஜெஃபர்சன் அப்படிங்கிற பிளேஸை வந்து அரன் பண்ணுற அந்த மெம்பர்ஸ், அவங்க கூட அவங்க நம்ம எமிலி கிரையர்சனுடைய வீட்டுக்கு வந்து அவளை மீட் பண்ணணும்னு சொல்லி கதவெல்லாம் தட்டியிருப்பாங்க, நிறைய ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவன் வந்து ரொம்ப அடமெண்ட்டான ஒரு கேரக்டர், என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா, அங்கெல்லாம் நிற்காதீங்க, நீங்கள் போயிருங்க அப்படிங்கிற மாதிரி அவள் பேசியிருப்பான். ஆனால் அவன் தான் அவன் வந்து டேக்ஸ் பே பண்ணலை அப்படிங்கிறது தெரியுது. அவன் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரொம்ப அடமெண்ட்டாக இருக்கா அப்படிங்கிற செக்ஷன் ஒனில் தெரியுது. இப்போ எப்படின்னா, செக்ஷன் டூ வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் சீக்வென்ஸ் மாதிரி, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு வருது. இவன் வந்து ஒரு எமிலியுடைய வீட்டிலருந்து ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்மெல் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷன் போகுது. அந்த வீட்டில் எமிலி மட்டும்தான் இருக்கிறா, அண்ட் அவளுக்கு எந்த ஃபியான்ஸால் கைவிடப்பட்டிருக்கா அப்படிங்கிற மாதிரி தெரியுது. யாரோ அவங்க லவ் பண்ணியிருக்காங்களா இல்லை அது என்னாச்சுன்னு நமக்கு கதை தெரில, பட் அவள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கா, அவங்க அப்பாவும் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறது தெரியுது. அப்போ வந்து ஒரு ஜட்ஜ் அந்த டைமில் மேயராக இருந்தவர், அதாவது 30 இயர்ஸ்க்கு முன்னாடின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதாவது ஜட்ஜ் ஸ்டீவன்ஸ் அவர் தான். அப்போ வந்து எமிலியுடைய வீட்டில் என்ன ஆகுது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. பட் அது எந்த ஒரு தடையுமே அவங்களுக்கு கிடைக்கல, அவங்களால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. ஆனால் எல்லாருமே சேடாக ஃபீல் பண்ணுற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, எமிலி எப்படி தனியாக இருக்கிறா 30 வருஷத்துக்கு முன்னாடி, சரித்தானா, எப்படி தனியாக இருக்கிறா, எங்கேயும் வெளியும் போக மாட்டேங்கிறா, என்ன பண்ணுறா, அப்படி என்ன ஆச்சு அவளுக்கு, அவளுடைய கிரேட் ஆண்ட் ஒன்று இருந்தாங்களே அவங்க என்ன ஆச்சு, அவங்களுக்கு என்ன ஆச்சு, மேபி அவங்க பைத்தியமான மாதிரி இவளும் பைத்தியமாகிட்டாளா அப்படிங்கிற மாதிரி அந்த டவுன் ஃபுல்லாக பேச்சு தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ரொம்ப ப்ரௌடாக இருந்த கிரையர்சன் ஃபேமிலி இப்போ என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு, யாருமே அவள் 30 இயர்ஸ் ஓல்டு ஆனாலும் அவளை மேரேஜ் பண்ணுறதுக்கு யாருமே ரெடியாக இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லோரும் அந்த ஜெஃபர்சன் அப்படிங்கிற அந்த கண்ட்ரியை சுற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. எமிலியோடைய அப்பா இறக்கிற டைம்லே, அதாவது அவங்க அப்பா இறந்து போன டைம்லே, அந்த டவுனில் உள்ள விமன்லாம் எமிலியை கன்சோல் பண்ண வரும்பொழுது எமிலி என்ன சொல்லியிருப்பா அப்படின்னா, எங்கள் அப்பாலாம் இறக்கலை அப்படிங்கிற மாதிரி அவள் பேசுவாள். அப்போ அவளோ அப்பாவுடைய பாடி, சரி அவ்வளோ பாசமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிருப்பாங்க. ஸோ அப்பாவுடைய பாடி, டெட் பாடியை வந்து ஒரு 3 நாள் அவள் வீட்லேயே வச்சுருப்பாங்க. ஆனால் இருந்தாலும் அதை ப்ரிசர்வ் பண்ண முடியாது இல்லையா, அவங்க அந்த பீப்புள் அந்த டவுன்லேருந்து வந்த விமன் எல்லாமே அவளை கன்சோல் பண்ணி அவங்கள பரிலாம் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு பக்கம் நடந்திருக்கும். அவங்க இப்போ செக்ஷன் 3 பாருங்கள், அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் எமிலி வந்து ரொம்ப ரொம்ப உடம்பு சரியில்லாத ஒரு லேடி ஆயிடுறாங்க ரொம்ப நாளைக்கு. அண்ட் இப்போ தான் ஹோமர் பேரன் அப்படிங்கிற ஒரு கான்ட்ராக்ட் ஒர்க்கர், அந்த டவுனில் வந்து சைட் வாக்க பேமெண்ட் கிரியேட் பண்ணுற ஒரு ஒர்க்கர் கூட ஒரு ரிலேஷன்ஷிப் க்ரியேட் ஆகுது. எமிலியே ஒரு சேடான கேரக்டராக தான் இப்போ இருக்கிறா, ஏன்னா டவுன் பீப்புள் எல்லாம் அவளை பண்ணி பரிதாபப்படுற ஒரு கேரக்டர். சரி பரவாயில்ல, இப்போ ஏதோ லைஃப்பில் ஏதோ நடக்குது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இப்போ வந்து ஆர்சனிக் அப்படிங்கிற ஒரு மெடிசன் வந்து அவள் வாங்குகிறான், ஆனால் அது வந்து யாருக்கு தெரியாத மாதிரி வாங்கி அவள் யூஸ் பண்ணுறா. ஆனால் என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரில மக்களுக்கு, ஏன்னா இது வந்து ஒரு ஹாரர் ஷார்ட் ஸ்டோரி மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இதை ரீட் பண்ணும்போது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் கான்செப்டே. அப்புறம் செக்ஷன் 4 என்ன ஆயிருக்கு அப்படின்னா, மேபி ரெமிலியை வந்து ரொம்ப நாள் பார்க்க முடியாது, ரொம்ப வருஷங்களாக பார்க்க முடியாதனால மேபி அவள் வந்து இறந்துருப்பா, பாய்சன் எடுத்திருப்பா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் சிலர் எப்படி பேசிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம எமிலியும் ஹோமரும் மேரேஜ் பண்ணியிருக்கலாம், மேபி எவ்ரி சண்டே அவங்க வெளியே போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பேசுகிறாங்க. சரி, அவங்களுக்கு மக்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சாகணும்னு ரொம்ப ஆர்வப்படுறாங்க இல்லையா. சிலர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மினிஸ்டர்கிட்ட வந்து பேசி எமிலிக்கிட்ட பேசுங்க, என்ன நடந்ததுன்னு அவங்களுக்கு சொல்ல வைங்க அப்படின்னு பேசுகிறாங்க. பட் அந்த விஷயம் ஒர்க் அவுட் ஆகலை. பட் எமிலியோட கசின் அலபாமா அப்படிங்கிற பிளேஸ்லேருந்து வந்து அவங்களும் ரெக்வஸ்ட் பண்ணி மினிஸ்டருடைய ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி கூட்டு வரலாம்னு நினச்சிருப்பாங்க. எமிலியோட கசின்ஸ் வந்து பேசினா கரெக்டாக இருக்கும், அவங்க பேசினா இது ஏதாவது ஒரு முடிவு வருதான்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி பேச நினைக்கிறாங்க. பட் ஒரு சர்டைன் பாயிண்ட்ல என்ன தெரிய வருது அப்படின்னா, ஹோமர் எமிலி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அதுவுமே ஒரு கிளாரிட்டி கிடையாது தான் இந்த ஷார்ட் ஸ்டோரியை பொறுத்தளவில். எல்லாரும் ஒரு அசம்ஷன், ஒரு ரெண்டு பேர் க்ளோஸாக இருக்கிறாங்க, சண்டேஸ்லாம் வெளியே போகிறாங்க, ஸோ ஒரு வேளை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல அந்த ஹோமருங்கிற கேரக்டரும் ஷார்ட் ஸ்டோரியில் இல்லாத மாதிரி, அதாவது யாருமே பார்க்கல அவரையும் அப்படிங்கிற மாதிரி. சரி, இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஒருவேளை மேரேஜ் வரைக்கும் போயிருக்கும், அதுக்கப்புறம் அவங்க கசின்ஸ்லாம் கூட இல்லாதனால அந்த மேரேஜ் வந்து ஃப்ரூட்ஃபுல்லாக நடந்திருக்காதோ அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. அந்த கசின்ஸ்லாம் போனதுக்கப்புறம் ஹோமர் ரிட்டர்ன் ஆகிருக்கானோ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வருது. இருந்தாலும்
யாருக்குமே எந்த ஒரு விஷயம் புரியல, என்ன நடக்குது அந்த வீட்டுக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி யாருக்குமே ஒன்றும் புரியல. இருந்தாலும் அந்த லீவ் டேக்ஸ் பே பண்ண சொல்கிறாங்க, ஆனால் இவன் பே பண்ண ரெடியாக இல்லை. இவெல்லாம் நினச்சா தான் யார்ட்டையாவது பேசுவாள், அதுவும் ரேராக தான் பேசுகிறான். இப்போ ரொம்ப ஓல்டு ஆகிட்டாங்க நம்ம எமிலி. அந்த வீட்டை விட்டு போக அவங்களுக்கு விருப்பமும் கிடையாது, ரொம்ப குண்டாவும் ஆயாச்சு, ஓல்ட் ஏஜில் இறந்தும் போயாச்சு. சரிதானா, இதுதான் அந்த ஷார்ட் ஸ்டோரியில் நடந்திருக்கு. பட் எமிலி இறக்கும்போது அவளுடைய ஹவுஸ் வந்து முதல் முதல்ல அந்த ஃபியூனரலுக்காக ஓப்பன் பண்ணப்படுது, அதான் ரொம்ப வருஷம் கழித்து. அப்போது அந்த அப்ஸ்டர்ஸ் ஃப்ளோர் இருக்கு இல்லையா, அதை வந்து யாருமே யூஸ் பண்ணலை, எமிலியே ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணல அப்படிங்கிறது தெரிய வருது. அந்த அப்ஸ்டர்ஸ் ரூம் வந்து வெட்டிங்க்குண்டான ஐட்டம்ஸை வந்து அவள் வச்சுருக்கா அந்த பிளேஸில். ஸோ அதில் தான் என்ன இருக்குது அப்படின்னா, ஹோமருடைய அந்த லவ்வர் சொன்னால் இல்லையா, ஒரு பேமெண்ட்டை போட வந்த அந்த ரோடு போட வந்த ஒரு கான்ட்ராக்ட் ஒர்க்கர், ஒரு ஹோமர் அப்படிங்க அவர் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தான்னு தெரிய வந்தது இல்லையா, அவளுடைய டீகேட் பாடி, அதாவது சிதையப்பட்ட அவளுடைய உடம்பு வந்து அந்த பெட்டில் இருக்கிறது பார்க்க வரதான் தெரியுது. மோரோவர் அந்த பாடியை பார்க்கும்போது, அந்த பெட்டை பார்க்கும்போதுலாம் என்ன தெரிய வருது அப்படின்னா, எமிலியும் அந்த அதுங்க தான் படுக்கிறா, அங்கே தான் தூங்குறா அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இந்த ஷார்ட் ஸ்டோரியோடைய கான்செப்டே நான் லீனியர் ஃபேஷன் நரேஷன் தான். அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி இந்த ஷார்ட் ஸ்டோரியை நம்ம ஃபாக்னர் எழுதியிருப்பார். நான் சொன்ன மாதிரி தான் ரோஸ் ஃபார் எமிலி அப்படிங்கிறது அவர் அலிகரிக்கல் டைட்டில். அவளுடைய லைஃப்பில் அவர் என்னென்ன ட்ராஜடிஸ்லாம் ஃபேஸ் பண்ணால், எப்படி பரிதாபத்துக்குரிய ஒரு கேரக்டராக அவர் இருந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. 20th century ஒரு டேயில், அதாவது இந்த ஸ்டோரியோட பிகினிங்கே மிஸ் எமிலி கிரையர்சனுடைய ஃபியூனரல் தான். அப்போ வந்து அவளுடைய மிகப்பெரிய ஒரு கிராண்ட் ஹவுஸ், ஃபேமிலி ஹவுஸ் வந்து அந்த டவுன் பீப்புள் வந்து பார்க்க வர்றாங்க. ஏன்னா ரொம்ப வருஷம் கழித்து நம்ம பார்க்குறோம், அந்த கியூரியாசிட்டி தான் ஒரு 10 இருக்கும், அந்த இன்டீரியர்லாம் பார்த்து அப்படிங்கிற மாதிரி ஓடி வந்து பார்க்குற மாதிரி கட்டுறாங்க. ஸோ 1894 அதிலிருந்து அவள் பே பண்ணல டேக்ஸ் அப்படிங்கிறதுனால, அந்த மேயர் அந்த ஜெஃபர்சனுடைய மேயர் அவங்கெல்லாம் வந்து பார்க்குறாங்க. பட் இருந்தாலும் அவள் எதுக்காக பே பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னா, அன்மேரிடாக இருக்கிறேன், 40s இருக்கிறேன், 30s 40s கல்யாணம் ஆகலை, நான் எதுக்கு பே பண்ணணும், எங்கள் அப்பா வேறு நிறைய அமௌண்ட் கொடுத்துட்டேன் நிறைய சொல்லலையே அந்த கான்செப்ட்டு. ஸோ இந்த ஹோமர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு பாயிண்டில் அங்கேருந்து இல்லை அப்படிங்கிறத அந்த டவுன் பீப்புள் எப்படி புரிஞ்சுருப்பாங்க அப்படின்னா, அவனும் அவளை தனியாக விட்டுட்டு போயிட்டான், அதனால தான் அவள் சேடாக அவள் ஃபீல் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருப்பாங்க அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் லேட்டராக தான் தெரிய வருது இல்லையா என்ன இருக்குங்கிறது. ஸோ இது திரும்ப அகெயின் ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் காட்டுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதில் வந்து எமிலியோடைய ஃப்யூனரல், அப்புறம் எமிலி எப்படி பரி பண்ணப்பட்டிருக்கா, அப்புறம் அதுக்கப்புறம் தான் அவங்க அவங்க அந்த லாக் பண்ணப்பட்ட ரூம் அதை ஃபோர்ஸ் பண்ணி அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அப்போ தான் அங்கே வந்து ஹோமர் பேரனுடைய டெட் பாடி வந்து அவளோட பெட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் அது பக்கத்தில் ஒரு பில்லோ இருக்குது, அந்த பில்லோ பக்கத்தில் தான் மிஸ் எமிலியுடைய ஹேர்லாம் இருக்குங்கிறத நோட்டீஸ் பண்ணும்போது தான் அவள் கூட தான் அவள் லைஃப் அவள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது இந்த ஷார்ட் ஸ்டோரி மூலமாக தெரிய வருது. இதுதான் ரோஸ் ஃபார் எமிலி அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரியோடைய சம்மரி. இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.